அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம், வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டவர்கள் எங்களை விட்டும் அல்லது பள்ளிவாசலை விட்டும் விலகி இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஜமாத் தொழுகைக்காக வலியுறுத்தி கண்டிப்பாக வரணும்னு சொன்ன நபியே, வெள்ளப்பூடு வெங்காயம் சாப்பிட்டவர்கள் வர வேணாமங்கிறாங்க. ஏன்னா இன்னொரு ஹதீஸில் வருது, மனிதர்கள் எதில் தொல்லை கொடுக்கப்படுகிறாங்களோ அதில் மலக்குமார்களும் தொல்லை கொடுக்கப்படுகிறாங்க அப்படிங்கிறாங்க. எனவே இன்றைக்கி நம்ம நோன்பாளியாக இருக்கக்கூடிய நிலையில் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால நம்முடைய வாயில் வந்து துருவாடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நம்ம பல்லு விளக்கி வாயை சுத்தமாக வச்சிருக்கணும். வேண்டாம், ஜமாத்தோடு நம்ம தொழும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது தொல்லையாக இருக்கக்கூடாது. வெள்ளைப்பூடு வெங்காயத்துக்கே இவ்வளவு என்றால், தொழுகையில் அறுவறுப்பான வாடைகள் வராமல் இருக்கிறதுக்கும் அழுக்கு படிந்த வேர்வை வரக்கூடிய ஆடைகளை வந்து அணியாமல் இருக்கிறதுலேயும் நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமைப்பாடாக இருக்குது. அல்லாஹ் போதுமானவன்.